வாழ்த்துக்கள் இந்து அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு சார் அவர்களே. என்னடா திமுக அமைச்சருக்கு வாழ்த்துக்கள் சொல்றேன் அப்படின்னு பாக்குறீங்களா? இதுக்கு முன்னாடி திமுகவை பத்தியும் திமுக ஆட்சியை பத்தியும் படுகவலமா பேசினவன் நானு, இன்னைக்கு திமுக அமைச்சருக்கு வாழ்த்துக்கள் சொல்றதுக்கான காரணங்கள் இருக்கு. தேர்தலுக்கு முன்னாடி ஜாதி ஒழிப்பு அடிப்படையில ஆண்கள் வேற ஜாதி இருந்து பெண்கள் வேற ஜாதி இருந்து இப்படி திருமணம் செய்தால் இவர்களுக்கு ஊக்க பரிசாக ஊக்க தொகையாக 60,000 பணமும் 1 பவுன் தங்க காசும் கொடுக்கறதா அறிவிச்சிருந்தாங்க. இந்த திட்டத்துல உங்களுடைய குடும்பமும் பயன்பெறுது அப்படி நினைக்கும் பொழுது மிகவும் மிகவும் சந்தோஷமாக இருக்கு. அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது உங்களுடைய மருமகன் ஆகக்கூடாதா என்ன? உங்கள் மகளை வந்து திருமணம் செய்யக்கூடிய வருங்கால மருமகனாகிய சதீஷ்குமார் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அமைச்சரே. சார் வணக்கம் சார், என் பேர் சதீஷ்குமார் சார். நான் வந்து ஓட்டேரி எட்டெட் பாஸ் ஸ்ட்ரீட்ல வீடு இருக்கேன் சார். நான் வந்து இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபுவோட பொண்ணை வந்து 6 வருஷமாக லவ் பண்ணுறேன் சார். ரெண்டு பேரும் வந்து 6 வருஷமாக லவ் பண்ணுறோம், 6 வருஷமாக பழகிறோம். இந்த அவரோட வீட்டுக்கு வந்து ஜனவரி மாதமே தெரிஞ்சிச்சு சார். இப்போ அதனால் நாங்கள் பேசாத நடுவில் திருப்பி அந்த பொண்ணு எங்கிட்ட பேச ஆரம்பிச்சு, அந்த ஜெயகல்யாணி ஜெயகல்யாணின்ற பொண்ணு நானும் அவளை பேசி 6 வருஷமாக பழகி ரெண்டு பேரும் இப்போது லாஸ்ட்டாக 8 மாதம் 18 தேதி ரெண்டு பேரும் சென்னையை விட்டு ஓடி போயிட்டோம் சார். இப்போது எனக்கு வந்து பயமாக இருக்குது சார். எனக்கு அவரால் சேகர் பாபால் என் குடும்பத்துக்கு ப்ராப்ளம் நிறைய இருக்குது சார். என்னை வந்து ஓடி போயிட்டு நான் பாம்பேயில் வந்து அவங்க கைது பண்ண எங்களை பிடிச்சாங்க சார். 3 நாள் கழிச்சு நாங்கள் ஆதார் கார்டை வச்சு டிக்கெட் போட்டோம், அதை வச்சு என்னையும் அவளையும் பிடிச்சிட்டு அந்த பொண்ணு ஸ்ட்ராங்காக சொல்லிட்டேன், நான் போக மாட்டேன், நான் வந்து வீட்டுக்கெல்லாம் போக மாட்டேன், நான் இவன் கூட தான் இருப்பேன், எனக்கு நான் விருப்பப்பட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொன்னேன் சார். அதனால் வந்து சென்னை கமிஷன் சென்னை டிசி ஆஃபீஸில் டிசி போலீஸ் வந்து அங்கே வந்து எங்களுக்கு சொன்னாங்க சார், இந்த மாதிரி நீ கமிஷன் ஆஃபீஸ் வாமா, நீ வந்து சொல்லிவிட்டு போயிடுமா, உன்னை விட்டுருவாங்க, நீ சொல்கிறதாம்மா மேஜர் சொல்கிறதாம்மா அப்படின்னு சொன்னாங்க சார்.